நிலவினுடைய தென்துருவத்தில் யாருமே லேண்ட் ஆகலை, இந்தியா லேண்ட் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறத கூட இன்னும் உலக நாடுகளால் நம்ப முடியலை. அது எப்படி முடியும், அது எப்படி சாத்தியம் இப்படிங்கிற 1008 கேள்விகள் இருக்கும்போது நீ எப்படா நிலவில் கால் வச்ச, அதுவே எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு இப்போ இந்தியர்கள் நிறைய பேர் பேச தொடங்கியிருப்பது மேற்குலக நாடுகளுக்கு சின்னதாக மனக்கசப்பையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அதெல்லாம் விட நேற்று முக்கியமான ஒரு சாதனையை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் செஞ்சாங்க. நிலவிலிருந்து எடுக்கப்பட்ட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவின் அடிப்படையில் நிலவினுடைய வெப்பநிலை, தட்ப வெப்பநிலையில் பல மாற்றங்கள் இருக்குது, விஞ்ஞான உலகத்திற்கு இது புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி வெளியில் விடுறாங்க. அந்த குண்டை பார்க்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அதிசயம், அற்புதம். ஆஹா, இந்திய விஞ்ஞானிகள் டெக்னாலஜி வைஸாக ரொம்ப பெரிய அளவில் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்தியர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, அது என்ன தென் துருவம், அது என்ன டேட்டா, தெர்மல் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்ப நிலைமையை நாம் அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன லாபம் நடக்கப் போகுது, 14 தினங்களுக்கு பிறகு அப்படி என்ன தான் இந்த லேண்டருக்கும் ரோவருக்கும் நிகழப்போகிறது, அதுக்குள்ளே தான் ஒரு பேட்ரி வச்சு அனுப்பியிருப்பாங்களே, அந்த பேட்ரி ஏன் 14 நாட்களுக்கு பிறகு சரியாக ஒர்க் ஆகாதா, சோலார் பேனல் இருக்குமே அந்த சோலார் பேனல் ஏன் அதுக்கு சக்தியை கொடுக்காது, இப்படிங்கிற பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரோவர் அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரோவர்னுடைய லிப்ஸ் அப்படிங்கிற அந்த பேலோட், அதாவது லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப், இப்போது ஆக்சிஜனெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். என்னெல்லாம் இந்த லிப்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுட சுட இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அலுமினியம், கால்சியம், அயர்ன், குரோமியம், டைட்டானியம், மேங்கனீஸ், சிலிக்கன் அண்ட் ஆக்சிஜன், இது எல்லாமே நிலவில் இருப்பதாகவும் ஹைட்ரஜனை தேடும் படலம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரி சல்ஃபர் மிகப்பெரிய அளவில் இருப்பதையும் நம்முடைய ரோவர் உறுதி செஞ்சிருக்கு. ஸோ சல்ஃபர், ஆக்சிஜன் இது எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க போகிறாங்க. சந்திராயன் 2 அப்படிங்கிறது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற பல ஹெட்லைன்ஸை நீங்கள் எங்கே பார்க்கலாம், நிறைய மேற்குலக நாடுகளுடைய செய்தி ஊடகங்களில் பார்க்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்லுவோன்னா, எப்போவுமே அதை பார்ஷியல் சக்ஸஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். 98% ஆர்பிட் அப்படிங்கிறது அதனுடைய வேலையை செய்தது. ஸோ ஆர்பிட் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுது, லேண்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் கிராஷ் ஆகுது. இது எப்படி ஃபெயிலியர் ஆகும், டோட்டல் ஃபெயிலியர் எப்படி ஆகும்? அதனால் சந்திராயன் 2 நம்முடைய விஞ்ஞானிகள் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே மேற்குலக நாடுகளுடைய வாயை அடைக்கணும்னா நம்ம சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ கடைசி வரையிலும் சந்திராயன் 3 எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் லேண்டர் கரெக்டாக லேண்ட் ஆயிடுச்சு, உள்ளேருந்து ரோவர் வெளியில் வரணும், ஏய் ரோவர் வெளியில் வராதுப்பா, அது குழிக்குள்ளே இறங்கிருச்சுன்னு சொன்ன இல்லாட்டி மீம்ஸ் போட்ட எத்தனையோ ஊடகளாவியர்கள் மேற்குலக நாடுகள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் பிரக்யான் ரோவர் அப்படிங்கிறது மெதுவாக அதனுடைய டோரெல்லாம் திறந்து வெளியில் வருது, ஊந்து செல்லுது. சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக ஊந்து செல்லும்போது அதனுடைய வேலையை அது சரியாக செய்யுமா, இல்லைப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஆப்பு, இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அது சரியாக வேலை செய்யுது. அப்படியே சக்ஸஸ் ஆனாலும் சயின்டிஃபிக் வேலையெல்லாம் அது செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அதனுடைய தட்ப வெப்ப நிலைமையை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பேலோட வச்சு அனுப்பணும். அந்த பேலோட என்ன செய்யுது, நம்முடைய நிலவில் ஒரு 8 சென்டிமீட்டர் சும்மா ஆழத்துக்கு ஒரு பொருளை விடுது, அதுதான் ஆக்சுவலாக பேலோட். அப்படி 8 சென்டிமீட்டருக்குள்ளே போகும்போது நமக்கு தெரியுது நம்ம நினச்ச மாதிரி கிடையாது இந்த நிலவு, அதுவும் இந்த தென் துருவத்தில் ஒரு 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸுக்குள்ளே தான் வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங், 70 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கே வெப்பநிலை இருந்திருக்கு. இந்த 70 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மேல்மட்டம், நார்மலாக பூமியினுடைய ஒரு தரைப்பகுதியை நம்ம எடுத்து அதனுடைய வெப்பநிலையை சோதித்து அதன் பிறகு ஆழமாக சில வெப்பநிலையை சோதித்து பார்க்கும்போது 1-2 டிகிரி செல்சியஸினுடைய வித்தியாசம் தான் இருக்கும். ஆனால் நிலவினுடைய அந்த தரை மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தரையிலிருந்து 8 சென்டிமீட்டர் கீழே போகிறதுக்கு முன்னாடி 50 டிகிரி செல்சியஸ்க்கு வித்தியாசம் வருது, கிட்டத்தட்ட -10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு போகுது. அப்போ விஞ்ஞானிகள் இந்த டேட்டாவை உலக நாடுகளுக்கு அறிமுகம் பண்ணுறாங்க. ஏய், நிலவில் ஒரு பெரிய மண்துகள்லாம் இருக்குல்ல, டஸ்ட் இருக்குது இல்லாட்டி லூனார் டஸ்ட்லாம் சொல்கிறோம்ல, அந்த டஸ்ட் அப்படிங்கிறது வெப்பநிலையை கடத்த மாட்டுக்கு ஒரு ரெசிஸ்டராக அந்த வெப்பநிலையை ரெசிஸ்ட் செய்து அப்படியே வைத்திருக்கிறது. அதனால் கொஞ்சமாக 8 சென்டிமீட்டர் போகிறதுக்கு முன்னாடியே வெப்பநிலை மைனஸுக்கு போயிருதுப்பா. இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எலன் மஸ்க் அவர்கள் இந்த பக்கம் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஜெஃப் பெசஸ் அவர்கள் நிற்கிறாங்க. வாங்க எலன் மஸ்க் அப்படின்னு கேட்டால், எலன் மஸ்க்கும் ஜெஃப் பெசஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. நாசா மாதிரி ஒரு லூனார் லேண்டர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கணும். அதுவும் மனிதர்கள் வந்து இறங்கி அங்கே தங்கி அப்படியே வேறு வேறு கிரகங்களுக்கு போகிறதுக்கூடிய லூனார் லேண்டர்ஸை உருவாக்கணும். அப்போ இப்படி லூனார் லேண்டர்ஸை உருவாக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெட்ப நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்தியா அச்சசலாக அதனுடைய தட்ப வெட்ப நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோதானா விக்கி? சேச்சேச்சே, அவ்வளோதானா? இன்னும் மேட்ரு அங்கே தான் இருக்குது. ஆர்டிமிஸ் 3 2025 நாசாவினுடைய பெரிய ப்ராஜெக்ட். இந்த ஆர்டிமிஸ் 3 வழியாக தான், ஆர்டிமிஸ்க்குன்னு நம்ம தனியாக ஒரு சீரீஸ் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதில் ஆர்டிமிஸ் ப்ராஜெக்ட்னா என்ன, அந்த ஆர்டிமிஸ் ப்ராஜெக்ட் 1 என்ன செய்ய போகிறாங்க, ஆர்டிமிஸ் ப்ராஜெக்ட் 2 என்ன செய்ய போகிறாங்க, ஆர்டிமிஸ் 3 என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதில் ஆர்டிமிஸ் 3 தான் நிலவில் மனிதர்களை கொண்டு நிப்பாட்டிட்டு இறங்க விட மாட்டாங்க. ஏ, இதுதாயா நிலவு, நிலவினுடைய சர்ஃபஸ் இதுதாயா அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ மனிதர்களை நிலவுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே திரும்ப பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஆர்டிமிஸ் 3 2025 நடக்க போகுது. இதுக்கு நீ ஆர்டிமிஸ் கட்டளைகள் அப்படிங்கிறத நாசா உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 26 நாடுகள் அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த நாடு இந்தியாவும். ஸோ ஆர்டிமிஸ் ப்ராஜெக்ட் 2025 மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டிருந்தாலும், அப்படி விண்ணுக்கு அனுப்பக்கூடிய அந்த மனிதர்களில் கூட ஒரு பெண் இல்லை ஒரு கருப்பினத்தவர் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க நாசா. ஆனால் நம்ம ஆட்கள் அப்படிலாம் யோசிக்கலை. நாம் எப்படி விண்கலத்தை நம்முடைய அந்த நிலவில் கொண்டு நிறுத்தி அதனுடைய ஆய்வுகள் செய்வதை பிற நாடுகளுக்கு சொல்லி பிற நாடுகள் இதே மாதிரி பிரச்சனையில் ஈடுபடாமல் இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிற சயின்டிஃபிக் ரிசர்ச்சை நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா 50°C -10°C 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மேற்குலக நாடுகள் அவங்களுடைய அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், ரா மெட்டீரியல்ஸ், அதில் இருக்கக்கூடிய டிவைசஸ், இது எந்த மாதிரி வெப்பநிலையை தாங்க வேண்டும், அதற்கு தகுந்த மாதிரி இந்த வெப்பநிலை தாங்கக்கூடிய டிவைசஸை உருவாக்க வேண்டும், இது எல்லாத்தையும் இப்போ நம்முடைய விஞ்ஞானிகள் பெரிய அளவில் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி, அது எப்படி விக்கி நாம் மட்டும் ஏதோ ஒரு துருவத்தில் போய் இறங்கணும்னு சொன்னில்ல, மீதம் இருக்கும் நாடுகள் இறங்கினது எங்கே, நாம் இறங்கினது எங்கே? இந்த ஒரு இமேஜ் வழியாகவே நாம் இறங்கின இடமும் மீதம் இருக்கும் நாடுகள் இறங்கின இடத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஷார்ட்டாக சந்திரயான் 3 என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட் நியர் சர்ஃபஸ் பிளாஸ்மா என்ன அப்படிங்கிறது, அதாவது அயன்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படிலாம் இருக்குது, அதனுடைய நிலைமை என்ன, எப்படி செயல்படுகிறது, இதை கவனிக்க போகுது. அடுத்ததா தெர்மல் ப்ராப்பர்டீஸ், நம்ம சொன்ன மாதிரி தட்ப வெட்ப நிலைமை. அடுத்ததா செஸ்மிசிட்டி அரவுண்ட் லேண்டிங் சைட், இப்போ விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆயிருக்கல அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய செஸ்மிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். பாசிவ்லி எக்ஸ்பிரிமெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைனாமிக்ஸ் ஆஃப் மூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம செய்ய போகிறோம். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எலமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெரைவ் த கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் இன்ஃபர்மினலாஜிக்கல் காம்போசிஷன் டு ஃபர்தர் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லூனா சர்ஃபஸ். நம்ம சொன்ன மாதிரி அதில் என்ன மினரல்ஸ் இருக்குது, அந்த மினரல்ஸ் எப்படிலாம் தோன்றி இருக்கும், இப்படிங்கிற முழு வழிமுறையும் நம்ம இங்கே செஞ்சு பார்க்க போகிறோம். அடுத்ததா எலமெண்டல் காம்போசிஷன் அப்படிங்கிறது தான், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறதா, நம்ம சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் இதற்கு தகுந்தது மாதிரியான ஏதாவது பொருட்கள் அங்கே இருக்கா, ரேடியேஷன் அங்கே இருக்கா, இதெல்லாமே நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம், சோதித்து பார்க்க போகிறோம். அடுத்ததா எக்ஸோ பிளானட்ஸ் தான், வேற்று கிரகங்கள் அப்படிங்கிறத இங்கிருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். சரிப்பா, வெறும் 14 தினங்கள் தான் வேலை செய்யும் சொல்லிட்டேன், 7 தினங்கள் முடிஞ்சிருச்சு, அரை ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, இன்னும் 7 தினங்களில் அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு 7 தினங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரோவர் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே ஊர்ந்து போய்கிட்டே இருக்குது பார்த்திங்களா, லேண்டர் ஒரு இடத்துல இருக்குது, ரோவர் அப்படியே ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ரோவர் அதனுடைய கெமிக்கல் வேலை, கெமிக்கலில் இருக்கக்கூடிய ரிசர்ச்லாம் செஞ்சு பார்த்துட்டு லேண்டர்கிட்டே கொண்டு வரணும். ஏன்னா 14 தினங்களில் மறுபடியும் சூரியன் மறைந்து விடும். அப்படின்னா சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடைக்காது. வெறும் சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் இந்த லேண்டரும் ரோவரும் ஒர்க் ஆகிட்டுருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சூரிய வெளிச்சத்தில் அதுக்கு தேவையான கொஞ்சம் சக்தி கிடைக்கும், மீதம் இருக்கும் சக்தி இதுக்குள்ளே ஒரு பேட்டரியை வச்சு நம்ம அனுப்பியிருக்கோம். லேண்டருக்கு செப்பரேட் பேட்டரி இருக்குது, ரோவருக்கு செப்பரேட் பேட்டரி இருக்குது. லேண்டரை பொறுத்த வரைக்கும் 62 ஆம்பியர் ஹவர் அப்படிங்கிற பேட்டரியும், ரோவரை பொறுத்த வரைக்கும் 10 ஆம்பியர் ஹவர் அப்படிங்கிற பேட்டரியும் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் லேண்டரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய 3 சைட்லேயும் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சோலார் பேனல்ஸ் வழியாக லேண்டருக்கு தேவையான சக்தி கிடைக்கும், ஆனால் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற அளவுக்கு சக்தி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட். ரோவரை பொறுத்த வரைக்கும் டெப்ளாயபிள் சோலார் பேனல் மட்டும்தான் யார்கிட்ட இருக்கு, ரோவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த டெப்ளாயபிள் சோலார் பேனல் அப்படின்னு சொல்லும்போது, ரோவரை மறுபடியும் இந்த 14 நாட்கள் முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்துதான் சூரியன், மறுபடியும் ஒரு 14 நாட்கள் சூரியன் உதிக்காத அந்த இடத்துல, அகைன் அந்த 14 நாட்கள் முடியும் போது சூரியன் உதிக்கும்,
அப்படி சூரியன் உதிக்கிற வரையிலும் -210 டிகிரி செல்சியஸ் இதனுடைய வெப்பநிலையாக இருக்கும். இந்த லேண்டர் ரோவர் இருக்கிற இடத்துல வெப்பநிலை அவ்வளோதான் இருக்கும். அப்போ அதுவரையிலும் இது சஸ்டெயின் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த வெப்பநிலையை, அந்த குளிர்நிலையை சாதகமாக அதுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவரையிலும் பேட்டரி அப்படிங்கிறது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஸோ எகெயின் அந்த 28 நாட்களுக்கு பிறகு சூரியன் உதயமாகும் போது நம்ம ரோவர் எங்கே கொண்டு நிப்பாட்டணும்னு சொன்னோம், இந்த சூரியன் எந்த இடத்துல உதயமாகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து நம்முடைய விஞ்ஞானிகள் கணித்து இந்த 14 நாட்கள் இன்னும் 7 நாட்கள் தானே இருக்குது, அந்த 7 நாட்களுக்கு முன்னாடியே ரோவருக்கும் லேண்டருக்கும் ஒரு கமாண்ட் கொடுத்து, ஐயா ரோவர் இந்த பக்கம்தாயா சூரியன் உதிக்க போகுது, இங்கே வந்து நின்றுறியா, உன் சோலார் பேனலை இப்படி தான் விரிக்கணும் அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும், அந்த கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். அது கரெக்டாக 28 தினங்களுக்கு பிறகு, இல்லாட்டி அடுத்த 14 தினங்களுக்கு பிறகு நடக்க வேண்டும். அது நடந்து ஒருவேளை இப்போ அந்த லேண்டர் மற்றும் ரோவருக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதனுடைய வேலையை அது திரும்ப ஆரம்பிக்கும். இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ப்ரொசீஜரை நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த 14 தினங்கள், அதாவது இப்போ 7 தினங்கள் உயிரோடு இருக்கும், 14 தினங்கள் பாஸ் மோடில் இருக்கும், அதன் பிறகு இது சஸ்டெயின் செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பட் இது சஸ்டெயின் செஞ்சாதான் சந்திரயான் 3 அப்படிங்கிறது வெற்றி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திரயான் 3 அப்படிங்கிறதே நிலவில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணி 14 தினங்கள் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கோல். அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இது சக்ஸஸ் தான். அகெயின் இது வந்து மறுபடியும் 14 தினங்களுக்கு பிறகு எக்ஸிக்யூட் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக, மறுபடியும் அதனுடைய உயிர் தெழுந்து வருகிறது அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸாக இருக்கும். அந்த சக்ஸஸும் கிடைச்சிச்சுன்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னாச்சு. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு நம்ம பெரிய சக்ஸஸில் தான் இருக்கோம். அந்த சக்ஸஸ் கூட இன்னொரு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்குது. சரிப்பா விக்கி, அதெல்லாம் சொல்கிறியே, அப்படின்னா இந்தியா பெரிய தொகையை செலவழிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதற்கும் நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 61 பில்லியன் செலவு பண்ணுறாங்க இந்த லூனார் மிஷன் அப்படிங்கிறதுக்காக, நிலவில் சோதனை செய்வதற்காக. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. ஜப்பான் 5 பில்லியன் அமெரிக்க டாலர், ஃப்ரான்ஸ் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர், ரஷ்யா 3.25 பில்லியன் அமெரிக்க டாலர், யூரோப் யூனியன் 2.60 பில்லியன் அமெரிக்க டாலர், ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பில்லியன் கூட யூஸ் பண்ணலை என்பது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ ரொம்ப 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 குறைவான பட்ஜெட்டில் நிறைவான ஒரு அவுட்புட்டை நம்முடைய விஞ்ஞானிகள் தந்திருக்காங்க. இதனால் பிபிசி மாதிரி எத்தனை ஊடகங்கள் வந்தாலும் சரி, இல்லை இந்தியாவை எதிர்த்து இந்தியாவை நெகட்டிவிட்டியாக அடித்து இந்தியா அவ்வளோதான் இதெல்லாம் எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய சக்ஸஸை நம்மிடம் இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் சந்திராயன் 3 பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.